கடைகளில் பார்த்தீங்கன்னா பூ பூவாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு. அந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் ரவி, வெல்கம் டு தமிழ் தமிழ் யூடியூப் சேனல். அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அச்சு முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அரிசி மாவு ஒரு டம்ளர், மைதா மாவு அரை டம்ளர், தேங்காய் பால் ஒரு தேங்காயை உடைச்சி அது அரை மூலி இருக்கு இல்லையா, அதை அரை மூலியை திருவி பால் எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அரை டம்ளர். சர்க்கரை வந்து அரை டம்ளர். உப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டிகை போட போகிறோம். எள்ளு ஒரு ஸ்பூன், ஒரு முட்டை. இந்த பொருட்களை பயன்படுத்தி அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவை கலக்கிக்கலாம். அரிசி மாவை முதல்ல போட்டுடலாம். அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் மைதா மாவு, அடுத்ததாக சர்க்கரையை போட்டுக்க போகிறோம். தேங்காய் பால், இந்த ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, எங்கள் கிராமத்தில் கிடச்சிது. உங்களுக்கு கடையில் வாங்குற முட்டையாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு தேவைன்னா முட்டை போட்டு கூட செஞ்சுக்கலாம். முட்டை இல்லாமலும் செஞ்சாலும் நல்லா அச்சு முறுக்கு வரும். அடுத்ததாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா போட்டு கலக்கிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் அரை டம்ளர் தான் ஊற்றணும். இது வந்து இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா திக்கான பாலை ஊற்றணும். இப்போ கரைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் அரை டம்ளர் இல்லாத, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அச்சு முறுக்கு அரிசியில் நல்லா மாவெல்லாம் நல்லா கரைஞ்சி அதில் நல்லா ஒட்டும். அப்போ தான் அச்சு முறுக்கு நல்லா வரும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி சுடலான்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்குள்ளவே இந்த அச்சு முறுக்கு அச்சியே உள்ளே போடும். இது வந்து நான்ஸ்டிக்கு, இதை கடையில் வாங்கினா கிடைக்கும். இந்த எண்ணெயில் ஏன் போடுறோன்னா, அச்சு வந்து சூடு ஏறினா மட்டும்தான் மாவு அதில் பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு எண்ணெயில் முக்கி கீழே விடும்பொழுது அது விலகிடும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அச்சு முறுக்கு அச்சு மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வைக்கக்கூடாது. முக்கால் பாகம் மாவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் மாதிரி வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும் முறுக்கு அச்சிலேருந்து அச்சு. அவ்வளோதான். அது வெந்துட்டுருக்குள்ளே பக்கத்தில் அச்சு சூடு ஏறிட்டே இருக்கணும். அடுத்த முறுக்கு போடுறதுக்காக, அச்சு முறுக்கு செய்கிறதுக்காக. இப்போ அது வெந்துட்டுருக்குள்ளே இது சூடாயிடுச்சு. இப்போ வைக்கும்போது சொர சொரப்புன்னு சத்தம் கேட்குதுல, அதான் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் அச்சு. அப்போ எண்ணெயில் வைக்கக்குள்ள டக்குன்னு கீழே விழுந்துடும், கொஞ்சம் நேரம் வெந்ததும். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் எல்லா மாவையும் கடைசி வரைக்கும் இதை மாதிரி அச்சியை சூடு பண்ணி தான் போட முடியும். இப்படி வெந்துட்டுருக்குள்ளே முறுக்கை வந்து இப்படி அச்சு முறுக்கை இப்படி திருப்பி போட்டுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா பொன்னிறமாக வேகும். இப்போ முதல்ல போட்டது நான் வெந்துடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதே போல் எல்லா முறுக்கையும் அச்சு முறுக்கையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்குள்ளே அடுத்ததையும் போட்டுக்கலாம். அச்சு சூடாயிடுச்சுன்னா அடுத்த முறுக்கையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அச்சில். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் அச்சிலேருந்து
அச்சு இந்த மாதிரி விலகி விடும் மாவு இந்த அச்சு மறுபடியும் எண்ணெயிலே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்க போகிறோம் அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக அரிசி மாவும் மைதா மாவையும் பயன்படுத்தி வீட்டிலே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படின்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த அச்சு முறுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட தமிழ் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்